Hi viewers, இப்ப நம்ம பார்க்க போறது capsicum gravy. இதுக்கு தேவையான ingredients என்னன்னு பாத்தீங்கன்னா தக்காளி ஒன்னு எடுத்துக்கோங்க, வெங்காயம் சின்ன சைஸ் ஒன்னு எடுத்துக்கோங்க, கொடமளகா ரெண்டு எடுத்துக்கோங்க, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க, பெருஞ்சீரகம் 1 டேபிள்ஸ்பூன், கிராம்பு வந்து ஒரு 4 எடுத்துக்கோங்க, ஜீரகம் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 பிஞ்ச், மல்லி பொடி வந்து 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க, வரமிளகா பொடி 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு, மல்லி இலை, அப்புறம் எண்ணெய் நீங்க தாளிக்கிறதுக்கு. இதோட ப்ரீ ப்ரிப்பரேஷன் பாத்தீங்கன்னா கேப்சிகம் வந்து சின்ன சின்னதா நறுக்கிக்கோங்க, வெங்காயத்தையும் சின்ன சின்னதா நறுக்கிக்கோங்க, இஞ்சி பூண்டை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, தக்காளி ஜூஸ் எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆன உடனே அதுல ஆலிவ் ஆயில் ஊத்திக்கோங்க, அதுல உங்க பெருஞ்சீரகம், ஜீரகம், கிராம்பு இதை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணி அதோட கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்து நறுக்கி வச்சிருக்க கேப்சிகம் பீசஸ்லாம் ஆட் பண்ணி அதை வதக்கிக்கோங்க. அடுத்து வரமிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. நீங்கள் அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி ஜூஸை இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை இறக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவி நல்லா ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் மல்லியெல்லாம் மட்டும் கட் பண்ணி தூவிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.